இருந்தாலும் தமிழை வணங்குவோம், தமிழுக்கு மரியாதை செய்வோம். தமிழ் 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 அமிழ்து என்பதை நாம் இங்கே அறிந்து கொண்டு நான் வைக்கும் கோரிக்கை, இன்னும் தமிழை அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள், தமிழை இணையத்தில் எழுதும்பொழுது மரியாதையாக எழுதுங்கள், தித்துவலாக இருந்தாலும் என் தமிழ் மொழியை மரியாதையாக அந்த தமிழ் மொழியை கையாளுங்கள். அது மட்டுமல்ல, விமர்சனம் செய்வதும் ஆனால் கூட விமர்சையாக தமிழில் விமர்சனம் செய்யுங்கள். ஆனால் இந்த விதத்திலும் இந்த தமிழின் பாங்கும் இந்த தமிழின் அழகும் குறையாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதையும் இங்கே சொல்லி நாம் தமிழ் மொழிக்காக இங்கே வந்தேன். தமிழ் மொழிக்காக இந்த அரை மணி நேரம் செலவழித்தால் கூட என் வாழ்நாளில் இது மிகவும் பயனுள்ள நாளாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி மறுபடியும் எனது ஈரடி கொடுத்த திருவள்ளுவருக்கும் இங்கே எனக்கு வாயடி கொடுத்த திருவள்ளுவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி உண்மையிலேயே மகிழ்ச்சி அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும். கொள்கை எது மாறுபாடாக இருந்தாலும் தமிழ் நம்மை இணைக்க வேண்டும், அதுதான் இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தை சொல்லி உங்களிடம் விடை தருகிறேன். கழகத்தில் இங்கே நின்று கொண்டு எனது ஒரு சிறிய வேண்டுகோள், தயவு செய்து இந்த தமிழின் பெருமையை பறைசாற்றுங்கள். எங்க பறைசாற்றுவீங்க? இணைய தளங்கள், ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல தமிழ் மொழியை பயன்படுத்துகிறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கிறது. ஆக தமிழை நாம் இணையத்தில் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வோம், ஆனால் இணையத்தில் தமிழுக்கு மரியாதை கொடுப்போம் என்று மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் தமிழ் மொழியை இணைய வழியாகத்தான் உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆக அந்த தமிழை நாம் பயன்படுத்துவதை எதிரியாகவே இருந்தால் கூட, எதிர்கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் கூட, மரியாதையாக என் தமிழ் மொழியின் இனிமையும் என் தமிழ் மொழியின் தொன்மையும் என் தமிழ் மொழியின் மரியாதை